ஹே பியூட்டிஸ் எஸ் வெல்கம் டு கண்மணி பியூட்டி விலாக். ஸோ நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது பியூட்டி கேர் பற்றி தான், ஒரு சம்மந்தமான ஒரு வீடியோ தான். ஸோ அந்த வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக தமிழையும் டைட்டிலுமே பார்த்து தான் உள்ள வந்திருப்பீங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நம்ம ஐலாஷஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணிப்பீங்க. ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன், எப்படி பண்ணணுங்கிற மெத்தட் எல்லாமே உங்களுக்கு புரியும். அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போவே எனக்கு கமெண்ட் பண்ணக்கூட அவசியம் இல்லை, ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான அளவுக்கு நான் வந்துட்டு வாசலின் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதேமாதிரி நீங்களும் தேவையான அளவுக்கு வாசலின் எடுத்துக்கலாம். இல்லை நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 5 ரூபா உள்ள பாக்ஸ் கூட நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக விட்டமின் இ கேப்சூல்ஸ் வேணும். அதில் வந்துட்டு நான் 2 எடுத்துக்கிறேன் குவான்டிட்டியை பொறுத்து. ஸோ நான் இந்த குவான்டிட்டிக்கு 2 எடுத்துக்கிறேன். அண்ட் குவான்டிட்டிங்கிறது இல்லாமல் நீங்கள் வந்துட்டு இப்போ 5 ரூபா பாக்ஸ் சொன்னால அந்த பாக்ஸ் அளவுக்கு எடுத்துக்கிட்டாலுமே 2 போடுங்க. ஏன்னா 2 போட்டால் தான் நமக்கு விட்டமின் கேப்சூல்ஸ் வந்துட்டு நல்லா ஒர்க் பண்ணும். ஸோ அதனால் 2 விட்டமின் இ கேப்சூல்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் ஒரு நல்ல ஒரு சில்வர் பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம வந்துட்டு வார்ம் ஆயில் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ வார்ம் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறது எதுக்கு அப்படி பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு ஹேர் க்ரோத்துக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கக்கூடியது வார்ம் ஆயில் தான். இப்போ எல்லாருமே நம்ம என்ன பண்ணுறோம், வார்ம் ஆயில் தான் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் விளக்கெண்ணெய் எடுத்துக்கிறேன். அது விளக்கெண்ணெய் வந்துட்டு 2 டேபிள்ஸ்பூன் விளக்கெண்ணெய் நம்மளுக்கு போதும். ஸோ நீங்களும் 2 டேபிள்ஸ்பூன் விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த விளக்கெண்ணெயோட விளக்கெண்ணோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நிறைய விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்தை வந்துட்டு நல்லா அதிகப்படுத்தி கொடுக்கும். அண்ட் நம்மளோட முடிவு வந்துட்டு ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம்ல. ஸோ அப்போ விளக்கெண்ணெய் நம்ம தலைக்கு தேய்க்கிறதுனாலையும் ஹேர் ஃபாலை வந்துட்டு தடுத்து ஹேர் க்ரோத் ஆகும். ஸோ அந்த மெத்தட் வேணும்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஹேர் ஃபால் வந்துட்டு இருக்குன்ற அதுக்கு ஹேர் க்ரோத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் அந்த வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மண்ட் ஆயில் நான் வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஆல்மண்ட் ஆயிலும் சேம் 2 டேபிள்ஸ்பூன் தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ நான் என்ன ஃபஸ்ட்டு கேஸ்டர் ஆயில் எடுத்துக்கிறோமோ அதே தான் ஆல்மண்ட் ஆயிலுமே நம்ம எடுத்துக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்டா, இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ரெண்டும் அது வந்து மிக்ஸ் ஆகணும்ல. ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு நிமிஷம் நீங்கள் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுங்கள், ரெண்டு ஜென்டலாக மிக்ஸ் ஆகிட்டதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு கேண்டில் அண்ட் அதுக்கப்புறமா ஒரு மேட்ச் பாக்ஸ் எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா அதை வந்துட்டு நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இதே ப்ரொசீஜரில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்கும், சரிங்களா? இதே நீங்கள் வந்துட்டு அடுப்பில் கூட பண்ணலாம். இல்லைனா நான் இதுலேயுமே பண்ணுறேன், நான் வீட்லேயுமே இப்படியே பண்ணுறேன் அப்படின்னா இந்த மெத்தட்லேயும் நீங்கள் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஸோ நல்லா சேஃப்டியாக பண்ணுங்கள், பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு பண்ண தெரியல, எனக்கு பயமாக இருக்குன்னா, உங்கள் வீட்டில் இருக்க அம்மா யார்கிட்டே இந்த மாதிரி பண்ணிக்கிறேங்க, அக்கா கிட்டே இந்த மாதிரி யார்கிட்டே பண்ணிக்கிறேங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அது பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக பபிள்ஸ் வரும். ஏன்னா நான் வந்து ஒன் சைடாக சரிச்சு தான் வச்சுருக்கேன். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் பபிள்ஸாக வரும். பபிள்ஸாக வந்த உடனே கொஞ்சம் வந்தாவே போதும். நம்மளுக்கு நீங்கள் ஆயிலை தொட்டு பார்த்திங்கன்னா வார்மாக இருக்கணும், ரொம்ப வார்மானா இருக்கக்கூடாது, ஓரளவு வார்மாக இருக்கணும். நானுமே டச் பண்ணி பார்த்தேன், வார்மாக இருந்துச்சு. அதுக்குன்னு ரொம்ப நம்மளால் மிதமான சூடுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம பொறுக்கிற அளவுக்கு அந்தளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப ஹீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு பபிள்ஸ் வச்சு கிட்டத்தட்ட நான் ஒரு 3 to 4 மினிட்ஸ் தான் வச்சுருந்தேன், அதுக்கு மேலாம் நான் வைக்கலை. ஸோ அதுக்கப்புறமா நானே ஆஃப் பண்ணிட்டேன், சரிங்களா? நல்லா நானுமே அதான் நான் சொல்கிறேன்னா, நல்லா டச் பண்ணி பாருங்கள். டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது வந்துட்டு உங்களுக்கு அந்த சூடு பொறுக்குதாக பொறுக்கு. பார்த்து சேஃப்டியாக பண்ணுங்கள், இல்லைனா வந்துட்டு என்ன ஆயிரும்னா தீ வந்துட்டு எண்ணெய் மேலே பட்டு ரொம்ப எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்து சேஃப்டியாக பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம், எப்படி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிற எல்லா மெத்தடுமே நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஸோ இந்த மாதிரியே நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஐலாஷஸ்க்கு நல்ல ஒரு விசிபிளான க்ரோத் இருக்கும். அண்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு குட்டி கிளிப் எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டருக்கு ஒரு குட்டியான ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. கண்ணை மூடிட்டு இல்லை யாரையா வச்சு கூட எடுங்க, இல்லைன்னா நீங்களே எடுப்பீங்கன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு வீடியோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபோட்டோ கூட எடுத்துக்கோங்க, உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். 1 வீக்லேயே போதும், 1 வீக் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். 2 வீக்குங்கும்போது உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட். உங்களுக்கு நிறைய லென்த் வேணும்னா
நாள் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப எடுத்தோடனே ஃபுல்லாக ஆட் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன், ரெண்டாவது இன்னொரு டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணணும். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டனால என்ன பண்ணிட்டேன்னா நம்ம செகண்ட் டைம் வந்துட்டு எல்லாத்தையுமே மொத்தமாக ஊற்றிட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆயிலும் அந்த வாஸ்லினும் மிக்ஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி கண்டெய்னரில் தான் நான் சேம் அதே கண்டெய்னர்லாம் போட்டு போகிறேன். நான் அதில் இருக்க எக்ஸ்ட்ரா வாஸ்லீனுமே நான் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சின்ன வாஸ்லீனே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது நல்ல ஒரு பெனிஃபிட் ரிசல்ட் கொடுக்குதுன்னு உங்களுக்கு நம்பிக்கை வந்தப்புறமா நீங்கள் ஃபுல்லாக கூட பண்ணலாம். ஃபுல் இந்த மாதிரி பெரிய பாக்ஸ் கூட பண்ணலாம். நானுமே சின்னதில் ஃபஸ்ட்டு 5 ரூபா உள்ளதில் நான் பண்ணேன். அடுத்தது தான் இந்த பெருசுலேயே நான் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுதான் வந்துட்டு நீங்கள் பண்ணுறது. ஏன்னா நம்ம வந்துட்டு இதை வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணுதா அப்படின்னு தெரியணும்ல. ஸோ உங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வேணும், உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்கணும், ஹோப் கொடுக்கணும்ல இது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதை நம்ம நம்பி நம்ம வந்து பெருசில் கூட பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். இல்லை நீங்கள் நான் சின்னதுலேயே எனக்கு பண்ணிகிட்டே இருக்கேன், அது நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது சின்னதில் பண்ணுறேன், இட்ஸ் ஓகே ஓகேஷ். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும், நல்லா மிக்ஸ் பண்ணுங்க சொல்லிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அது வந்துட்டு வாஸ்லினும் அந்த ஆயிலும் நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ நானும் பாருங்கள் அதுக்கப்புறமா அதை நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கப்புறமா அந்த டீஸ்பூனை வச்சு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கேன் பாருங்கள். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த ஆயில் வந்துட்டு எப்போவுமே உங்களுக்கு எதுலேயே தெரியுது ஆயில் தனியாகவும் வாஸ்லின் தனியாக தான் நிற்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது நல்லா மிக்ஸ் பண்ணிங்கனாவே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஒர்க் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு இது எப்போ யூஸ் பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தான் இதை யூஸ் பண்ணணும், சரிங்களா? நைட்டு தூங்குறதுக்கு நம்ம படுக்க முன்னாடி நைட்டு வந்துட்டு என்ன பண்ணுவோம், ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணுவோம், நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணுவோம். அப்போ இதையும் சேர்த்து நம்ம பண்ணணும், சரிங்களா? அதுக்கப்புறம் பண்ணிட்டதுக்கப்புறமா நீங்கள் ஃபோன் பார்ப்பீங்க. நான் வந்துட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் பண்ணிவிட்டேன், நான் படுக்க போகிறேன், நான் வந்து கொஞ்ச நேரத்தில் படுத்துருவேன், நான் அது வரைக்கும் தூக்கம் வர வரைக்கும் நான் ஃபோன் யூஸ் பண்ணிட்ருப்பேன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இது உங்கள் பில்லோ பக்கத்துலேயோ இல்லை உங்கள் பெட் பக்கத்துலையோ இதை வந்து வச்சுக்கோங்க. பிகாஸ் இது வந்துட்டு என்ன ஆகும்னா உங்கள் ஹீட்னால இந்த கேஸ்டர் ஆயில் இருக்குல்ல, அது வந்துட்டு என்ன ஆகும்னா தண்ணி வந்து வடிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பக்கத்துலேயே வச்சுக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா போயிடும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறோம், ஸோ டிவி பார்க்குறோம், அந்த ஹீட்டுனால கூட நம்ம கண்ணில் இருக்க அந்த ஹீட் எல்லாமே அது வந்துட்டு என்ன பண்ணிட்டு போக்கிடும். ஸோ அது போகும்போது அந்த தண்ணியாக நம்ம கண்ணில் வடியும். ஸோ அப்படி வடியும் போது நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கட்டில் பக்கத்தில் வச்சுக்கிறது நல்லது தான். இல்லை நான் படுக்கும்போது போட்டுட்டு தூங்கினேன் அப்படின்னா கூட ஓகே, பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்துட்டு இது நல்லா ஒர்க் ஆகும், சரிங்களா? அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது வந்துட்டு சூட்டையும் தணிக்கும், கண்ணில் இருக்க ஹீட் எல்லாமே தணிக்கும், சரிங்களா? அதனால தான் நான் இதை வந்துட்டு எல்லாத்தையுமே ப்ரிஃபர் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் கேஸ்டர் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஹேர் க்ரோத்துக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கக்கூடியது, அண்ட் ஹீட்டையுமே தணிக்கக்கூடியது. ஸோ நான் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு மஸ்காராவுடைய ப்ரெஷ் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்துட்டு நான் அமேசானில் வாங்கினேன். இது வந்துட்டு ஒரு காஸ்ட்டு சரியாக ஞாபகம் இல்லை, இது வந்துட்டு நல்ல ஒரு ப்ராண்டோட தான் நான் வாங்கியிருந்தேன், வீகான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ராண்டு தான் நான் பார்த்திங்கன்னா இப்போ ஜஸ்ட்டு சும்மா உங்களுக்காக எடுத்து காமிக்கிறேன். அப்புறம் பாருங்கள் நான் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுவேன். அண்ட் நீங்கள் வந்துட்டு டெய்லி நைட் யூஸ் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா இந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடணும், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தான் எப்பவுமே எடுக்கணும். இல்லைன்னா ஆயில் தனியாகவும் வாஸ்லின் தனியாகவும் நிற்கும். ஸோ அப்புறம் நீ ஆயில் மட்டும் போட்டுட்டு இருந்தீங்கன்னா வாஸ்லினோட தான் விட்டமின் கேப்சூல்ஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகணும் தான் நல்லா ஒர்க் ஆகும். ஸோ அதனால் நல்லாவே ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டுட்டு பாங்க. இது வந்து நல்ல சூப்பர் ஒர்க்கு பண்ணும் உங்கள் ஐஸை பொறுத்த வரைக்குமே, சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டே பண்ணலாம், சரிங்களா? கண்டிப்பாக இதை பண்ணி பார்த்துட்டு என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனும் ஆல் கொடுத்துக்கோங்க. அண்ட் தொடர்ந்து நான் வீடியோ போகிறது எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். அண்ட் இது ஃபுல்லாகவே இன்னும் வரக்கூடாது ஸ்கின் கேர், ஹேர் கேர், அப்புறம் பியூட்டி ரிலேட்டடாக தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ போகிறதுக்கும் நான் ரெடியாக இருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை வித் கண்மணி பியூட்டி வ்ளாக்.